ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண் அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமைய போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் படிக்ஷனும் வாங்கிக்கோங்க. சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் தொடக்கமே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வருதுங்க. இது உங்களுக்கு வந்து நிச்சயம் கெடுதல் பண்ணிடாது, நிச்சயம் வந்து உங்களுக்கு ஓரளவாவது நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ஃபேஸ் சந்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு காலமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய முந்தைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து மனசில் வச்சுக்காமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய நான் வந்து ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் சார், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போய் ஒரு மனநிலை ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறவங்க, இந்த மாதத்தில் புத்துணர்ச்சியோட எழுந்து முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நிறைய நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போது இந்த மாதத்தில் ஒவ்வொருத்தருக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக நான் சொல்ல போகிறேன். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஏற்கனவே அவங்க வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சேவிங்ஸை வந்து மேற்கொண்டு பெருக்குவதற்கான அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு முதலீட்டில் செலுத்தி அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புங்கிறது உறுதியாக கிடைக்கும். தங்கம் சேரும், இதெல்லாமே இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்க போகிற ஒரு விஷயம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரெடி வந்து ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க, ஆன்லைன்லேயே அவங்களுடைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப வந்து அடாப்ட் ஆகிருக்கும் இப்போ. ஸோ எந்த குழப்பமும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த வியாபாரத்தில் ஆர்டர்ஸ் பெருகுவது அல்லது புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எங்கேயாச்சும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதுவும் லாக் ஆகிருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு புது கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது இருக்கக்கூடிய கம்பெனிலேயே சேல்ரி வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமானதாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து தெரியப்படுத்தினீங்கன்னா நிறுவனத்திற்கு அதுவுமே இன்க்ரிமெண்ட் ஆகி கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஆனால் இந்த வாய்ப்பை வந்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய டேட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்ட தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கான சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த தேதிகளை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி, இந்த தேதி உங்களுக்கான நல்ல துவக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நாளாக அமையுது. ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை துவங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த தேதியை எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய நிறுவனத்திற்கு ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த தேதியை தேர்ந்தெடுத்துக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு புது பிஸ்னஸ் டீல் பேசணும்னா இந்த டேட்டை பயன்படுத்திக்கலாம். மகளிரை பொறுத்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சீட்டில் சேர்றீங்க
ஒரு தங்க நகை இதில் வாங்க போகிறீங்கன்னா இந்த தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது வந்து விருத்தி அம்சத்தை கொடுக்கும், அதாவது நல்ல முறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இது அமைதுங்க. இதே தேதியில் உங்களுக்கு பண வரவும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதே தேதியில் உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதாகட்டும், ஏதாவது ஒரு பொருள் சேருவது, இதெல்லாமே வந்து இந்த தேதியில் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதி உங்களுடைய பிரயாணத்தின் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஒரு ஊரிலேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி போய் ஏற்கனவே வாங்கி போட்டிருந்த சொத்தை பார்ப்பதாகட்டும், அல்லது ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்று வருவதாகட்டும், இந்த பிரயாணம் வந்து ஒருவேளை இந்த தேதியில் உங்களுக்கு நிகழுதுன்னா நிச்சயம் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இது பிரயாணத்தின் மூலமான அனுகூலம் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதியில் இருக்குங்க. பிரார்த்தனை பலம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த உங்களுடைய எந்த அளவுக்கு வந்து இறைவனிடம் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறீங்களோ அது ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுக்கு பலன் அளிக்கும். எல்லா தேதிகள்லையும் நீங்கள் என்ன தான் வேண்டுனாலும் ஒரு சில தேதிகளில் மட்டும் உங்கள் மனசுக்கே வந்து ஒரு அமைதி தெரியும் அந்த பிரார்த்தனை செய்து முடித்ததற்கு பிறகு. அதற்கான தேதி இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைதுங்க. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிங்கிறது வந்து புதிய விஷயங்கள் துவக்குவதற்கான ஒரு இனிய நாளாக அமைதுங்க. அதே போல் பண வரவுக்கான ஒரு தேதியாகவும் அதே பத்தாம் தேதி இருக்க போகுதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரவேண்டிய தொகையோ அல்லது நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் கைக்கு ஏதேனும் ஒரு பரிசு பொருள் வந்து சேருவதோ இதெல்லாம் நிகழும். அதே போல் உங்களுக்கு பிரார்த்தனையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த இரண்டாவது வாரத்தில் உண்டு. அது வந்து பதினாலாம் தேதி ஏதாச்சும் ஒரு குலதெய்வ கோவில் வழிபாடு செய்யணும், ஏதாச்சும் விடுபட்ட பரிகாரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் போய் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக அது அமைதுங்க. இந்த தேதியில் ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் துவங்கலாம், அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி, இந்த 25ஆம் தேதி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாளாக உங்களுக்கு அமையுங்க. உங்களுக்கு வந்து மனதிற்கு இனிய ஒரு விஷயங்கள் நிகழ்வதாகட்டும், தூரத்து உறவினர்கள் நீண்ட நாள் கழித்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக நிறைய நல்ல செய்திகள் கிடைப்பது, இது எல்லாமே வந்து இந்த 25ஆம் தேதி நிகழும். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க, மேலும் மேலும் வளர்ச்சி பெறுங்க. இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள், பிஸ்னஸ் நேம்கான பொது பலன்களும்
நான் பதிவு செய்து அனுப்பிச்சு வைப்பேன். அந்த ப்ரெசன்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன், அது உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.